விஜயின் லியோ படம் கடந்த பத்தொன்பதாம் தேதி சர்வதேச அளவில் திரையரங்குகளில் ஆன நிலையில் ஐநூறு கோடி ரூபாய் வசூலை சர்வதேச பாக்ஸ் ஆபீஸில் தாண்டியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த படத்தின் வெற்றியை கொண்டாடும் வகையில் நேற்றைய தினம் சென்னையில் வெற்றி விழா கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் விஜய் த்ரிஷா கௌதம் மேனன் மிஷ்கின் அர்ஜுன் உள்ளிட்ட படக்குழுவினர் பங்கேற்ற நிலையில் இயக்குநர்கள் லோகேஷ் கனகராஜ் ரத்னகுமார் உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் படம் குறித்த பல சுவாரஸ்யங்களை இவர்கள் அனைவரும் பகிர்ந்து கொண்டனர் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் விஜயின் பேச்சு மற்றும் குட்டி ஸ்டோரி உள்ளிட்டவை ரசிகர்களின் விருப்பத்துக்குரியதாக அமைந்திருந்தது சமூக வலைதளங்களில் கொஞ்ச நாளாக ரசிகர்களின் கோபம் அதிகமாக இருப்பதாக சுட்டிக்காட்டிய நடிகர் விஜய் அதெல்லாம் வேண்டாம் என்றும் இந்த அளவிற்கு கோபம் உடம்பிற்கு நல்லதில்லை என்றும் கூறினார் மேலும் காந்தி சொன்னதுதான் ஞாபகம் வருவதாகவும் வன்முறையை விட வன்முறை இல்லாத நிலையே நல்லது என்றும் விஜய் தெரிவித்துள்ளார் நமக்கு அதிகமான வேலைகள் இருப்பதாகவும் அவர் கூறியது ரசிகர்களுக்கு உற்சாகம் அளித்தது விஜய் நடிப்பில் முதல் சிங்களாக வெளியானது நாரடி பாடல் இந்த பாடலின் வரிகள் மிகுந்த சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது நேற்றைய தினம் இந்த பாடல் குறித்து பேசிய விஜய் விரல் இடக்கில் தீப்பந்தம் என்றால் என் சிகரெட்டாக நினைக்கிறீர்கள் அது பேனாவாக கூட இருக்கலாம் நாளைய தீர்ப்பை மாற்றும் பேனாவாக கூட இருக்கலாம் இல்ல என்று அவர் ரசிகர்களிடையே கேள்வி எழுப்பினார் தொடர்ந்து அண்டாவ கொண்டா சடிக்கை என்றால் என்றால் தான் இருக்கணுமா குடிக்கிற கூழா கூட இருக்கலாமே என்று விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் தான் இப்படியெல்லாம் சொல்லி எஸ்கேப்பாக மாட்டேன் என்றும் சினிமாவை சினிமாவாக பாருங்களையா என்றும் விஜய் தனது பேச்சில் குறிப்பிட்டுள்ளார்